Hi dear friends, welcome back to Rambert's Farm YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை நம்ம பறவைகளுக்கு கொடுக்கலாமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் அங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜ்ஜிஸ் வகையான பறவையிலேருந்து மக்கா வகையான பறவை வரைக்கும் சீட்ஸ் மட்டும் பத்தாதுங்க ஒரு டயட்டில். பேலன்ஸ்ட் டயட்டான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள், அப்புறம் இந்த சோளம், இதெல்லாம் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது தான் அதுக்கான பேலன்ஸ் டயட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். சீட்ஸ்னு வரும்போது நம்ம சீட்ஸை எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இந்த கிரீன்ஸ்னு வரும்போது இதுங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடியது. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் தான் உண்டு. இப்படி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் யூஸ் பண்ணணும். அப்படி ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம பறவைகளுக்கு கொடுக்கும்போது எந்த மாதிரி கொடுக்கணும், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லா பறவைகளும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு சில பறவைகள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், ஒரு சில பறவைகள் காய்கறி சாப்பிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான பேலன்ஸ் டயட் கண்டிப்பாக கிடைக்கும். வெறும் சீட்ஸ் மட்டும் நம்ம பறவைகளுக்கு கொடுத்து ஒரு டயட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல எப்படி க்ளீன் பண்ணணும் அதை பற்றி பார்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பழங்கள் ஆகட்டும் இல்லை காய்கறிகள் ஆகட்டும், இதெல்லாமே பல தூரத்தை தாண்டி தான் நம்மளை வந்து சேருது. இப்படி சேரும்போது அந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் நிறைய கேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷான பொருளை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வந்த உடனே அதை எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது. ஏன்னா அதில் சில ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த பொருட்கள் ரொம்ப நாள் வரும், கெட்டு போகாமல் இருக்கும், அதோடய டேஸ்ட் அப்படியே இருக்கும், அப்புறம் அதோட அப்பியரன்ஸும் அப்படியே இருக்கும். ஏன்னா இது மேலே மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லக்கூடிய இந்த நுண்கிருமிகள்லாம் வந்து ஏறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம காய்கறிகளோ இல்லை பழங்களோ வாங்கின உடனே நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே வேக்ஸ் ஏதாவது இருக்கும், அதாவது ஆப்பிள் இருந்ததுன்னா அந்த ஆப்பிள் மேலே வந்து வேக்ஸ் பூசியிருப்பாங்க, அந்த வேக்ஸையோ நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு பேப்பர் டவலோ இல்லை கிளாத்தோ போட்டு நல்லா தொடச்சிடணும். இந்த காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிடணும், அதாவது ஒரு பேப்பர் டவலோ இல்லை டவுலோ இல்லை ஏதாவது ஒரு கிளாத் வச்சு வந்து நல்லா அந்த காய்கறிகள் மேலே இருக்கக்கூடிய ஈரத்தை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா இந்த இடத்துல முக்கியமான ஒரு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம். இந்த ஈரப்பதம் எவ்வளோ எவ்வளோ நம்ம காய்கறிகள் மேலேயோ இல்லை பழங்கள் மேலேயோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் சீக்கிரமாகவே வீணாக போயிடும். அதுக்காக தான் அந்த பொருட்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணணும், அதாவது காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். காய வைக்கிறதுனா வெயிலில் காய வைக்க தேவையில்ல, நம்ம ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சாலே போதும். அப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஏற்கனவே அந்த பேக்கில் போட்டிருப்பாங்க அந்த பொருட்கள்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க வாஷ் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி பேக் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த மாதிரி ப்ரொசீஜர் எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும். ஏன் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும்னா அந்த இடத்துல தான் ஈரப்பதம் உள்ளே வந்து சேராது. அதே சமயத்தில் உள்ளே ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து வச்சிடணும். அந்த ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது ஒரு வகையான ஃப்ரூட்ஸ்னால் அந்த ஒரு வகையான ஃப்ரூட்ஸ் மட்டும் அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் இருக்கணும். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மையை வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில சமயம் ஈரத்தன்மைகள் உள்ளே வந்துச்சுன்னா இப்படி நம்ம சேகரிக்கும் போது நம்ம பழங்களோ இல்லை காய்கறிகளோ சீக்கிரமாகவே கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கே வரும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதை எப்படி நம்ம பறவைகளுக்கு கொடுக்கணும் அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பறவைகளுக்கு கொடுக்க போகிறோம், பிளான் பண்ணுறோம். அதை வந்து ஒரு 2 இல்லை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிடணும். வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேர்வைகள்லாம் வந்து வெளியே கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்படி கசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணணும். திருப்பி வாஷ் பண்ணி அது தோல் சீவுறதுன்னா தோல் சீவி எப்படியோ அந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பறவைகளுக்கு கொடுக்கும்போது இது வந்து சேஃபாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து தான் நம்ம பறவைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாதே தவிர, ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு சில மணி நேரங்கள் வந்து வெளியே வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து நம்ம பறவைகளுக்கு கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது அது சேஃபாக தான் இருக்கும்.
இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இன்னும் சில டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராம்பர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.